ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியாக செய்கிற பருப்பு சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கிட்ஸோட ஃபேவரேட்டாக இருக்கும். லன்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ப்ரிப்பரேஷன் டைமும் ரொம்ப கம்மி தான். வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். நான் இப்போது 2 தக்காளி 2 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 1 வத்தல் கடுகு, சீரகம், உளுந்து இதெல்லாம் 1 டீஸ்பூன். சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி இதெல்லாம் எடுத்திருக்கேன். அப்புறமா பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். இது பாசிப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1/2 கப்புக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து அதில் அரிசியை கொட்டிடுங்க. அதோட 2 பருப்பையும் சேர்த்து நம்ம நல்லா களைஞ்சி எடுத்துடலாம். 2-3 டைம் தண்ணியில் நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் காஞ்சதும் நல்லெண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன் விட்டுக்கலாம். பருப்பு சாதத்துக்கு நல்லெண்ணெய் விட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, சீரகம், உளுந்து, 1 வத்தல் எல்லாம் போட்டுடலாம். எல்லாமே நான் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்க பூண்டு, கருவேப்பிலை 2 போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அப்புறமா நம்ம வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் நான் வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கிளறிட்டே இருங்க. அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அந்தளவுக்கு நம்ம பரட்டிகிட்டே இருக்கணும். நல்லா வதங்குற வரைக்கும் விட்டுருங்க. இப்போ வதங்கிடுச்சு நல்லா வெங்காயமும் தக்காளியும். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் வத்தல் தூள், 2 டேபிள்ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா பரட்டி விட்டுட்டு அப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1 கப் ரைஸ் எடுத்துருக்கனால 2 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். நான் 2 கப் தண்ணி இப்போ விட்டுருக்கேன், ரைஸுக்கு தேவையான தண்ணி. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நீங்கள் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்காங்க. நான் மசாலா போடும்போதே சால்ட்டும் போட்டேன். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து இந்த சைட்லலாம் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்திருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸ் கழுவி வச்சுருக்கிறத ஆட் பண்ண போகிறோம். ரைஸ், சிறுபருப்பு, அப்புறம் துவரம்பருப்பு இது எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு 1 டைம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இப்போ விசில் போட்டுடலாம். 10-12 நிமிஷம் இருந்தால் போதும், சாதம் நல்லா வெந்துடும். 12 நிமிஷம் கழித்து உடனே எடுக்காதீங்க, ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்து பார்க்குறேன். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்திருக்கு பருப்பு சாதம். நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம் பிளேட்டில் வச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. கிட்ஸோட ஃபேவரேட்டான ரெசிபி கூட. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.